அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன ஃபியூச்சரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோண்டாய் நியாஸில் இருக்கக்கூடிய டிஆர்விஎம் அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஆர்விஎம் ஃபங்க்ஷன் வந்து நியாஸில் ஸ்போர்ட்ஸ் ஆஸ்டா அப்படிங்கிற ரெண்டு வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளில் இருக்கும். மற்ற வேரியண்ட்டில் ரிவர்ஸ் சென்சார் மட்டும்தான் வரும், கேமரா வராது. இந்த டிஆர்விஎம் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, காரில் இன்பில்ட்டாக வரக்கூடிய ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரில் தான் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த கேமராவிலே ரிவர்ஸ் கீரும் பார்த்துக்கலாம், டிஆர்விஎம் ஃபங்க்ஷனும் அதுலேயே தான் ஒர்க் ஆகுது. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டிஆர்விஎம் அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். டிஆர்விஎம் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்னென்னா, டிரைவர் ரியர் வியூ மானிட்டர். அதாவது ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ரிவர்ஸ் கேமராவிலேயே டிஆர்விஎம் ஃபங்க்ஷன் வந்து இதில் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரிவர்ஸ் கேமரா வந்து ரிவர்ஸ் கியர் போட்டால் மட்டும்தான் அந்த கேமரா வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் இந்த டிஆர்விஎம் அப்படிங்கிறது வந்து கார் வந்து ஃப்ரண்ட்டில் ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த டிஆர்விஎம் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வண்டிக்கு பின்னாடி வரக்கூடிய வாகனங்களை நம்ம இந்த மானிட்டரில் வந்து பார்த்துக்கலாம். அதுதான் வந்து டிஆர்விஎம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனு. டிரைவிங்கில் இருக்கும்போது பின்னாடி வர வாகனங்களை வந்து அந்த கேமரா மூலமாக நம்ம இங்கே டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். டவுனில் அல்லது ஹைவேயில் போகும்போதெல்லாம் பார்த்தோம்னா, ஏதாவது நம்ம வண்டிக்கு பின்னாடியே ஏதாச்சும் வண்டிகள் ஃபாலோ பண்ணி வருதா அப்படிங்கிறத நம்ம இந்த மானிட்டர்லேயே வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். இப்போ அந்த டிஆர்விஎம் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஃபுட்டேஜ் வந்து நான் போடுறேன், பாருங்கள். இப்போ நல்லா பாருங்கள், கார் வந்து நியூட்டனில் இருக்குது. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கியர் போடுறேன். ஃபஸ்ட்டு கியர் போட்டு இங்கே வந்து டிரைவர் ரியர் வியூ மானிட்டர் வந்து ஆன் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகுதா. இதே மாதிரி தான் கார் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது நம்ம வண்டிக்கு பின்னாடி வர வாகனங்களை வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், ரிவர்ஸ் கியர் போடுறேன். இது வந்து ரிவர்ஸுக்கு வந்து காமிக்கிறது. ஸோ ரெண்டுமே ஒரே கேமரா தான். டிஆர்விஎம் அப்படிங்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ரெண்டுமே வந்து ஒரே கேமராவில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஹைவேயில் டிரைவிங்கில் இருக்கும்போது எப்படி வந்து டிஆர்விஎம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நான் வீடியோ ஃபுட்டேஜ் போடுறேன், பாருங்கள்.